வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஒன்பது வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை நேற்று மழை பெய்த இடங்கள் மற்றும் இன்றைய வானிலை அமைப்பு இன்று மாலை மழை எதிர்பார்க்கும் இடம் மற்றும் இரவு அதிகாலை மழை எதிர்பார்க்கும் இடம் வரக்கூடிய நாட்கள் வானிலை அறிவிப்போம் நேற்று மழை பெய்த இடம் நேற்று அறிவித்தது போலவே திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி சொன்னமா போளூர் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பதினோரு சென்டிமீட்டர் தருமபுரி மாவட்டம் மரந்தகல்லி ஏழு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஆறு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி ஆறு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைநகர் கிருஷ்ணகிரி ஐந்து சென்டிமீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி ஐந்து சென்டிமீட்டர் தருமபுரி பிடிஓ ஐந்து சென்டிமீட்டர் வைகை அணைக்கட்டு பகுதி ஐந்து சென்டிமீட்டர் குந்தா பிரிட்ஜ் நீலகிரி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்தது சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் உத்தமபாளையம் தேனி மூன்று சென்டிமீட்டர் அடுத்தபடியாக பெருஞ்சாணி அணைக்கட்டு கன்னியாகுமரி மூன்று சென்டிமீட்டர் தளி கிருஷ்ணகிரி மூன்று சென்டிமீட்டர் தருமபுரி தருமபுரி மாவட்ட தலைநகர் பகுதி மூன்று சென்டிமீட்டர் வீரகனூர் சேலம் மூன்று சென்டிமீட்டர் சுரளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் இன்னும் ஒரு இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கின்றன இது நாம் அறிவித்தது போலவே எங்கே மழை பெய்யும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்கே இருக்கிறது இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று காலை வரைபடத்தில் அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது இப்பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை அமைப்பு எதிர்பார்த்திரு இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை பார்த்திங்கன்னா காற்றழுத்து காற்று சுழற்சி நேற்று தமிழக தன் நிலப்பகுதி மேல் அமைந்திருந்தது அது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு வட மேற்கு காற்றை எட்டும் வகையில் மழையை கொடுக்கும் வகையில் அமைந்தது திருவண்ணாமலை வரைக்கும் இன்றைக்கு காற்று சுழற்சி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை ஒட்டிய வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா அதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாயில் நுழைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது பாலக்காட்டு கணவாய் பகுதியில் இருக்கக்கூடிய நெகமம் முதல் தாராபுரம் அரவக்குறிச்சி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பகுதியில் உரம் இட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இயற்கை உரமை இடுங்கள் ரசாயன உரத்தை இப்பொழுது விடாதீர் ஏற்கனவே தண்ணீர் பாசன வசதி இருந்தால் நீங்கள் உரமிடலாம் இன்றைய மழை வாய்ப்பு அந்த இடத்துல கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கன்னா நெகமத்திலிருந்து அரவக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த இடம் காற்றுப்பகுதி அப்புறம் இன்னொரு இடத்துலையும் கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கடலோரம் மட்டும் அடுத்தபடியாக கயத்தாறு பகுதி இந்த இடத்துக்கும் கயத்தாறு அந்த மணியாச்சி இந்த இடத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது மீத இடமெல்லாம் தமிழகத்தில் இன்றைய பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழகத்தில் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிறது மாலை அதாவது மாலை மழை பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தொடங்கி மாலை மழை விருதுநகர் மாவட்டம் தொடங்கி சென்னை வரைக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது இது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்தாலும் முதல் மழை டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே ஏற்கனவே மன்னார்குடியில் ஒவ்வொரு நனைக்கும் மழை பட்டுக்கோட்டை ஒட்டிய பகுதியில் ஒரு இடத்துல லேசான மழை இப்பொழுது பெய்திருக்கிறது மதிய மதிய மதியம் இன்னும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை உருவாகி பெய்யும் அதன் அடிப்படையில் நல்ல மழையை மாலை எதிர்பார்க்கும் மாலை அடுத்து இரவு எதிர்பார்க்கிற இடத்த சொல்கிறேன் மாலை எதிர்பார்க்கும் இடம் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை திருச்சி தேனி கொடைக்கனால் மலைப்பகுதி நீலகிரி மாவட்டம் மற்றும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் இதுவரைக்கும் மாலை எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலையும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு இரவு மழை நள்ளிரவு அதிகாலையில் பெய்த இடத்திலேயே மீண்டும் பெய்யும் பெய்யாத இடமும் பெய்யும் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான மழையை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை கூட வாய்ப்பு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் அரியலூர் பெரம்பலூர் மாலையே அரியலூர் பெரம்பலூருக்கும் வாய்ப்பு இருக்குது அறிவிக்க மருந்தேன் இரவும் அரியலூர் பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி அதனை ஒட்டிய வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் அதாவது இந்த காற்று பகுதி நீங்களாக பகுதி அதாவது அரவக்குறிச்சி அதற்கு நேராக கொஞ்சம் பெரியப்பட்டி அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பகுதி மட்டும் அந்த திண்டுக்கல் மாவட்டம் அரவக்குறிச்சியே ஒட்டிய திண்டுக்கல் மாவட்ட பகுதி வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது பாக்கி இடத்துக்கு வழிவாய்ப்பு தெரிகிறது ஆனால் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட காற்று போதிக்கும் திருப்பூர் மாவட்ட காற்று போதிக்கும் ஆனால் திருப்பூர் திருப்பூருக்கு வடக்கே மழை இருக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது கர்நாடக எல்லையோர பகுதி அதாவது வடக்கு பகுதி அதாவது பர்கூர் அந்தியூர் எண்ணமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம் பாளையம் கர்நாடக எல்லையோர பகுதியாக தாளவாடி பகுதி பன்னாரி பகுதி சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது அதேபோல் நீலகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் எல்லை ஓரத்துக்கு தான் உள்ளே எல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது நீ கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காடு கணவாய் பகுதியில் லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது தேனி மாவட்டத்தில் மலைப்பகுதியில் தேனி மாவட்டத்திலேயே ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்றைக்கு வைகையில் நல்ல மழை பெய்திருக்கிறது இன்னும் மீத இடங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்யும் அதே போல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நல்ல மழை பெய்யும் ஆனால் கிழக்கு பகுதி கொஞ்சம் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காற்றுப்பகுதிக்கு நிச்சயமாக ஒதுக்கும் திருநெல்வேலிக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி திரு தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ராமநாதபுரத்தை ஒட்டிய விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டிய தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு ஆனால் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு கொஞ்சம் சந்தேகம் முக்கால் பகுதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு தூத்து பகுதிக்கு வாய்ப்பு கொஞ்சம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன செய்ய புதிய காற்று சுழற்சி உருவாகிவிட்டது அதாவது அந்த காற்று சுழற்சி அந்தமான கடற்பகுதிக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே இந்த திடீர் பிரச்சனை வந்திருக்கிறது எதிர்பார்த்தோம் ஆனால் காற்று சுழற்சியின் தீவிரத்தன்மை தமிழகம் ஊடாக ஈர்க்கும் தன்மை இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு கொஞ்சம் அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கிறது தமிழகத்தில் அனை வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சிறந்த மழை இருக்கிறது அதேபோல் ராமநாதபுரத்திலிருந்து வடக்கே வங்கக்கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மற்றும் இந்த பக்கம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் எல்லாமே நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது திருச்சி உட்பட அதேபோல் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை உட்பட விருதுநகர் உட்பட தி தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் அதெல்லாம் நல்ல மழை தெரிகிறது பிற பகுதி எல்லாமே ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி இதெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது நீலகிரி மாவட்டம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் வால்பாறை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டத்தின் பெயரையும் அறிவித்து விட்டேன் ஆனால் சில மா மாவட்டத்தின் பெயரை கொஞ்சம் பகுதியாக இருக்கிற காரணத்தினால சற்று பிரச்சனை இருக்கிறது ஆனால் இந்த மூன்று நாட்களுக்குள் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது காற்றுப்பகுதிக்கு இன்றைக்கு தான் சந்தேகமாக இருக்குது நாளை ஒன்பதாம் தேதி இன்று பத்தாம் தேதி நாளை வாய்ப்பு கண்டிப்பாக கூடுதல் வாய்ப்பாக இருக்குது அதான் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது நாளை அதில் இந்த காற்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் போல் இந்த திருப்பூர் மாவட்டத்தின் மையப்பகுதிக்கும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதியம் அரவக்குறிச்சி பகுதிக்கும் நாளை பத்தாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு ஆனால் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி சொல்ல முடியவில்லை இந்த காற்று பகுதிக்கு மட்டும் பிற இடங்கள் எல்லாமே பல இடங்களிலே நல்ல மழை காத்திருக்கிறது இன்று மாலை இரவு நாளை பத்தாம் தேதி மதியம் மாலை இரவு பதினோராந்தேதி அதிகாலை மாலை இரவு இருக்காது அன்னைக்கு பதினோராந்தேதி அறுவடை விவசாயிகள் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் அறுவடையை தொடங்கலாம் இப்பொழுது வரக்கூடிய அந்தமான் சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தை பன்னெண் பன்னெண்டு பதிமூன்றில் கரை கடந்து அது தெலுங்கானா வழியாக கர்நாடகா வழியாக அரபிக்கடல் செல்ல இருக்கிறது மகாராஷ்டிராவின் ஒட்டிய வடக்கு வடக்கு அரபிக்கடல் ஒட்டி அதாவது மகாராஷ்டிரா ஒட்டி கடல் பகுதிக்கு அரபிக்கடல் செல்ல இருக்கிறது அடுத்த சிஸ்டம் பதினேழு பதினெட்டில் ஒடிசா கரையை கிடக்க இருக்கிறது இது எல்லாமே வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் தான் ஒன்றும் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி தெரியல ஏதாவது பதினேழாம் தேதி டிப்ரெஷன் ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வரக்கூடியது எல்லாமே வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் உறுதி இதனால் காற்று கொஞ்சம் மேற்கு காற்றே இருக்கும் இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் வளர்த்து பெய்யும் கொஞ்சம் ஏற்கனவே அறிவித்தது தான் இப்போது இன்றைக்கு ஒன்பதாம் தேதி நாளைக்கு பத்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இன்றைக்கி பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது அந்த காற்று பகுதியோட மையப்பகுதிக்கு மட்டும் சந்தேகம் இருக்கிறது நாளைக்கு காற்று பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் பிரச்சனை காற்றுப்பகுதி தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி மாவட்டத்தின் கயத்தாறு பகுதி அந்த இந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி இன்றைக்கி சந்தேகம் தான் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி முனை மற்றும் அந்த காற்றுப்பகுதி அதாவது த பாலக்காட்டு கனவை போது இன்றைக்கு சந்தேகம் நாளைக்கு கூடுதல் வாய்ப்பு உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த சுற்று மழையில் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை அனைத்து பிற அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது நேற்றுக்கே பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் இன்றைக்கும் பதினைந்து சென்டிமீட்டர் சில இடங்களில் ஓரிரு இடங்களில் பெய்யும் நாளைக்கும் பதினெட்டு சென்டிமீட்டர் கூட ஓரிரு இடங்களில் பெய்யும் வட மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்கள் பதிவாகும் சேலம் சேலத்துக்கு வடக்கே சேலத்துக்கு கிடக்கே நல்ல மழை பதிவாகும் மாவட்டத்திலையும் மதுரை விருதுநகரிலேயும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை சிவகங்கை உள் உள்பகுதிலேயும் பதிவாக இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலையும் அதுமாரி வால்பாறை பகுதிகளையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காற்று பகுதிக்கு மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்குது நாளைக்கு வாய்ப்பு கூடுதல் இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதை தெளிப்படுத்த முறையேன் தண்ணீர் பாசனம் உள்ளவர்கள் மட்டுமே ரசாயன உரம் போட்டுக்கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஆகவே சற்று எச்சரிக்கை ரசாயன உரத்தை கையாள வேண்டும் தண்ணீர் பாசனம் உள்ளவர்களும் போடுங்கள் அடுத்தது மழை எதிர்பார்த்து செய்யலாம் அடுத்த மழை வரும்பொழுது நிச்சயமாக போடலாம் அதற்கு நீண்ட நாள் பிடிக்காது ஒரு வாரம்தான் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையை அறிவிக்கிறேன் இயற்கையின் மாறுதலை அறிவிக்கிறேன் தயவுசெய்து புரிந்து கொண்டு அன்போடு இருக்க பொறுத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி டெல்டா மாவட்டங்கள் பாக்கி மாவட்டங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம் சார் எனக்கு வந்து காற்று காற்றுப்பகுதிக்கு மட்டும்தான் நான் வந்து சந்தேகம் தெரிவித்திருக்கிறேன் பாக்கி எல்லா மாவட்டத்துக்கும் சிறப்பான மழை இருக்கிறது நல்ல மழை இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யும் அந்த காற்று காற்றுப்பகுதியும் பெய்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாக அறிவிப்பேன் அந்த மகிழ்ச்சி ஒன்று மட்டும்தான் இல்லை என்பதை மகி ஒரு வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் தவிர அனைத்து இடங்களுக்கும் மழை கனமழை இருக்கிறது பல இடங்களில் நல்ல